வாக்யஜ்ஞேன கல்பதாம். சத்குருநாத மகாராஜ் கீ ஜெய். ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவி கீ ஜெய். ஹ்ரீம் ஹ்ரீமிதி ப்ரதிதினம் ஜபதாம் தவாக்யாம் கிண்ணாமதுர்லபமிக த்ரிபுராதிவாசே மாலாகிரீட்டமதவாரணமானநீயா தான் சேவதே வசுமதி ஸ்வயமேவ லக்ஷ்மீஹி. ஏகாட்சர மந்திரத்தை முறப்படி தீட்சை வாங்கிட்டு ஜபம் பண்ணிட்டுருக்கிறவங்க எல்லாருக்காகவும் வழக்கம் போல் அம்பாள்கிட்ட பரிபூர்ணமாக பிரார்த்தனை பண்ணுறேன். சதுர்வித பல புருஷார்த்த சித்திகளும், அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு நான்கும் உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணி வாழ்த்துறேன். ஹ்ரீம் விபூஷணாயை நமஹா அப்படிங்கிற நாமத்துக்கு இப்போ அர்த்தம் பார்க்குறோம். இந்த ஹ்ரீம் விபூஷணாங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் ஆச்சாரியார். அதாவது ஹ்ரீங்காரத்தையே ஆபரணமாக கொண்டிருக்கிறவள் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஹ்ரீங்காரத்தை ஆபரணமாக கொண்டிருக்கிறாள், நன்றாக புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா, ஹ்ரீங்காரத்துக்கு ஆபரணமாக இருக்கிறவள் அப்படின்னு இன்னொரு அர்த்தம். அது எப்படி சொல்கிறாருன்னா, ஹ்ரீங்காரத்தை மாயாசக்திங்கிறார். கேவல ஜட மாயாவாச்சகா ஹ்ரீங்காரா. மாயா ஜடம் மாயாவாச்சகா ஹ்ரீங்காரா. அது எப்படின்னா, ஹகாரம் வெள்ளை நிறத்தை குறிக்கும், ரேபா அந்த ரா இருக்கே அது சிகப்பு நிறத்தை குறிக்கும், ஈகாரம் வந்து நீல நிறத்தை குறிக்கும், நீலம்னா கருப்பு. இது மூணு குணத்தை குறிக்கிற நிறங்கள். ததாச்ச விசிஷ்டசிய சுக்லரக்த நீல வத் பதார்த்த வாச்சகத்தையா. அந்த சுக்லம்னா வெள்ளை, ரத்தம்னா சிகப்பு, நீலம்னா கருப்பு. இதுக்கு விஷயமாக இருக்கிறது என்னதுன்னா, சத்வரஜஸ்தமோ குணவத்து. அதாவது இந்த பிரகிருதி, இந்த மாயாசக்தி மூன்று குணங்களை உடையது, சத்வரஜஸ்தமோ குணங்களை உடையது. அதனால் வெளிப்படுறது என்னதுன்னா, வாழ்க்கையில் நமக்கு வந்து பரிச்சின்ன அனிருத்த ஜட துக்கஸ்வரூப வாச்சியார்த்தகத்தையா இந்த பிரபஞ்சம் விளங்குறது. எப்படின்னா, அந்த பொய்யானது உண்மை மாதிரி காட்சி அளிக்கிறது, அறிவில்லாதது அறிவு மாதிரி காட்சி அளிக்கிறது, இன்பம் இல்லாதது இன்பம் மாதிரி காட்சி அளிக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்க இந்த அனிருத்த ஜட துக்கம் மூணு சொல்கிறார் பாருங்க. அது வந்து ஹ்ரீங்கிறது வந்து மாயா வாச்சகம், ஹகார ரேப ஈகாரம், அவ்வளோதான். இம்மை பற்றி சொல்லலை, நம்ம சேர்த்துக்க வேண்டிதான். ஆய சத்வரஜஸ்தமோ குணம், அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் எப்படின்னா, உண்மையான அம்பாளை தவிர எதுவும் உண்மை கிடையாது. ஆனால் இதெல்லாம் நமக்கு பார்க்குறதுக்கு அம்பாள் வேறே உலகம் வேறையாக தோன்றுகிறது அல்லவா. இந்த பிரபஞ்சத்தில் அம்பாள் இதெல்லாம் மாலையாக போட்டுருக்காளாம். ஹ்ரீம் விபூஷணா விசேஷ பூஷணா, நன்றாக இந்த பிரபஞ்சத்தை மாலையாக போட்டு கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு. அதாவது இதில் எல்லாம் வியாபிச்சிருக்க அவ சின்ன சைத்தன்யம்னு சொல்லி, எப்படி கட்டடங்கள் முழுவதும் எல்லாவற்றிலும் ஆகாசம் வியாபித்திருக்கிறதோ, அப்படி ஜெகன்மாதா தூய உணர்வாகி அம்பாள் இந்த ஜடப்பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கிறாள். ஆக ஜடப்பிரபஞ்சத்தை ஆபரணமாக கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். ஆபரணமாக போட்டுருக்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா, ஒரு பெண்ணானவள் தலையிலிருந்து கால் வரைக்கும் நகைகளெல்லாம் போட்டுருந்தால் எப்படி இருப்பாளோ அப்படி நாம் பாவனை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறார். அது மாத்திரமில்லை, அப்பேற்பட்ட இந்த அம்பாள் என்ன பண்ணுகிறாள்னா, இந்த ஹ்ரீம்ங்கிற இந்த சொல்லுக்கு அணிகலனாக இருக்கிறாள். முதல்ல என்ன சொன்னோம், அம்பாளுக்கு ஹ்ரீம் அணிகலன் சொன்னோம். இப்போ ஹ்ரீமுக்கு அணிகலன் அம்பாள் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறது.
சொல்கிறோம் இல்லையா, ஆபரணம் போட்டு காட்டாலும் அம்பா அழகாக தான் இருப்பா, ஆபரணங்கள் போட்டுண்டா என்ன போட்டு காட்டா என்ன அப்படிங்கிற அர்த்தத்தில். ஆக இதில் இன்னொன்று சொல்கிறார், இந்த மாதிரி தியானம் பண்ணால் என்ன ஆகும்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பாள். இந்த அஷ்ட ஐஸ்வர்ய சித்திகளையும் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுப்பாள். நமக்கு வேண்டிய ஆரோக்கியம், ஆனந்தம், ஐஸ்வர்யம், பல விதங்களெல்லாம் எல்லாத்தையும் கொடுக்கறது. அஷ்ட ஐஸ்வர்ய சித்தி, அணிமா சித்தி, லகிமா சித்தின்னு சொல்லுவார்கள். இது வேறு அஷ்ட ஐஸ்வர்யம், அஷ்ட சித்தி. அதாவது மந்திரசக்தினால் வர்றது மாத்திரம் இல்லை, வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை அம்சங்கள் எல்லாம் இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும் இல்லையா. சொல்கிறோம் இல்லையா, செருப்பு காலுக்கு பொருந்திட்டா அப்புறம் செருப்பை மறந்து விடுறோம். அது மாதிரி வாழ்க்கையில் எல்லாம் அம்சமாக பொருந்திடுத்துனா அது இல்லாத போது தான் தெரியும் அதனுடைய கஷ்டம். அதெல்லாம் பொருந்திடுத்துனா நமக்கு ஒன்றும் தெரியாது. மந்திரத்துக்கும் இந்த பீஜாட்சரங்களுக்கெல்லாம் அம்பாளே பரதேவத்தையாக இருக்கிறதுனால அம்பாள் இந்த மந்திரங்களுக்கெல்லாம் ஆபரணமாக இருக்கிறாள், அஷ்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மந்திரத்தினுடைய தாத்பரியமாக உபதேசிக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி இது சம்பந்தப்பட்ட எல்லா பீஜாட்சரங்களுக்கும் இந்த ஜெகன்மாதா புவனேஸ்வரி தான் சர்வாபரணமாக இருக்கிறாள். சர்வாபரண பூஷிதான்னு நான் அர்த்தம், சமஸ்த பிரபஞ்சத்துக்கும் நகைக்கு ஒரு அழகு வேணும்னா அழகுள்ள வாழ்கிட்ட போட்டால் தான் அந்த நகைக்கு அழகுன்னா. அது மாதிரி அழகுக்கு அணிகலன் அப்படின்னு சீதையெல்லாம் சொல்கிறது, அணிகளுக்கு அணிகலன் அப்படின்னு சொல்கிற வழக்கம் சீதாதேவியை. அந்த மாதிரி இந்த மந்திரார்த்தத்தை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த அளவில் இன்றைக்கு நாம் ஹ்ரீம்ங்கிற இந்த ஏகாட்சர மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பார்த்துருக்கோம். அதாவது பிரபஞ்சத்துக்கு ஆபரணமாக விளங்குகிறவள், பிரபஞ்சத்தையே ஆபரணமாக கொண்டவள் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் இந்த இதில் பார்த்துருக்கோம். உங்கள் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த மந்திரார்த்தத்தை அப்பப்போ நம்ம சிந்தனை பண்ணிட்டுருக்கோம். சமீபத்தில் நான் புதுக்கோட்டைக்கு போய் அங்கே அம்பாளை தரிசனம் பண்ணி அந்த கோவில் வேலைகளை எல்லாம் பார்த்துட்டு, அதே சமயம் பிரம்மாண்டமாக வேலை நடக்கிறது, ஸ்தபதிகள்லாம் ரொம்ப ஸ்ரத்தா பக்தியோடு அங்கே பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த கோயில் திருப்பணிகளெல்லாம் எல்லாம் நல்லபடியாக எல்லோரும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக சந்தோஷமாக இந்த காரியத்தை பண்ணி நல்லபடியாக உலகத்துக்கு பரிபூர்ண அனுகிரகத்தை அம்பாள் இங்கிருந்து பண்ணணும், புதுக்கோட்டையிலேருந்து பண்ணணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள், எல்லாராலையும் முடிஞ்ச உதவிகளையும் செய்யுங்கள்னு சொல்லி அன்போடு வேண்டி உங்கள் அனைவருடைய மேன்மைக்காக விடாமல் பிரார்த்தனை பண்ணி கொண்டே இருப்பேன் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவி கீ ஜய். சத்குருநாத மகராஜ் கீ ஜய்.
ஹ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம்